தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஆனால் வரலாற்று மரபையும் தாண்டி வரலாற்று திரிபு இருந்தாலும் அந்த இனம் நீடித்து இருக்காது என்ற உண்மைக்கு மாறாகத்தான் இன்றைய காலகட்டம் இருக்கிறது. தமிழ் கடவுள்தான் முருகன் என்பதற்கான ஆதாரத்தை நாம் முன்பே சொல்லியிருக்கிறோம். அதே போல் சிவனும் தமிழ் கடவுள்தான் என்பதற்கு சித்தர்கள் வழியாகவும் பல காணொளிகளை நாம் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அந்த வரிசையில் இந்தியாவில் அதி முக்கியமான பெருந்தெய்வமான திருமாலும் தமிழ் கடவுளே என்பதைத்தான் இந்த பதிவின் வழியாக நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். நம் தமிழ் கடவுள் எப்படி இன்று விஷ்ணுவாக மாறினார்? திருமாலும் கிருஷ்ணனும் விஷ்ணுவும் ஒன்றா? நம் தமிழ் கடவுள் எப்படி ஆரிய கடவுளாக மாறினார்? இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு தமிழனும் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு இது. ஆகவே கடைசி வரை பாருங்கள். அதற்கு முன்பு நம் டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நாம் ஆரம்பித்திருக்கும் புதிய சேனலான டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு பிடித்த பல சுவாரஸ்யமான நாவல்கள் என்னுடைய குரலில் ஒவ்வொரு வாரமும் வரும். அதற்கும் உங்கள் ஆதரவை தாருங்கள். தொல்காப்பியம் இன்றில் இருந்து கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட சங்க இலக்கிய நூல். சிந்துவெளி நாகரிகத்திற்கும் முற்பட்ட சங்க காலத்தில் தமிழகத்தின் நிலப்பரப்பு இயற்கையின் அமைப்பை அடிப்படையாக கொண்டு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை என வகைப்படுத்தப்பட்ட நிலப்பரப்புகளில்தான் நம் தமிழர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த 5 நிலப்பரப்பிலும் தமிழர்கள் 5 விதமான வாழ்க்கை மற்றும் கலாச்சார முறைகளை மேற்கொண்டிருந்தார்கள். தொல்காப்பியம் இந்த 5 நிலப்பரப்புகளையும் அந்த நிலத்திற்குரிய தெய்வங்களையும் குறிப்பிட்டிருக்கிறது. மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லியே முறையால் சொல்லவும் படுமே. இதில் மாயோன் மேய காடுரை உலகமும் என முல்லையின் கடவுளாக மாயோனை குறிப்பிட்டு இருக்கிறார் தொல்காப்பியர். அதுவும் இந்த வரியில் நாம் தொல்காப்பியருடைய நுண்ணறிவான அந்த அழையில் வர்ணிப்பை பார்க்க வேண்டும். கண்களை கட்டிவிட்டு ஒருவரை காட்டு பகுதிக்குள் அழைத்து சென்றால் அவரால் அதை காடு என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர் எதையும் பார்க்காமலேயே அது ஒரு காடு என்று அவரால் சொல்ல முடியும். அது எப்படி தெரியுமா? காடு என்பது பல வகையான மலர்கள் பூத்து குலுங்கும் ஒரு மிகப்பெரிய நந்தவனம். ஆக அவ்வாறு அங்கிருக்கும் மலர்களுடைய வாசம், இலைகள், கொடிகள் மற்றும் பழங்களுடைய வாசமும் ஒன்றாகி காட்டுக்குள் நுழைபவர்களை அந்த காடு தன் வாசனையால் வரவேற்கும். ஆக காட்டிற்கு உரிய அந்த சிறப்பு இயல்பை உணர்ந்த தொல்காப்பியர் காடு என்று நேரடியாக சொல்லாமல் வாசம் உறையும் உலகம் என்று பொருள்படும்படி முதல் வரியில் சொல்லி அதனுடைய கடவுளாக மாயோனை சொல்கிறார் தொல்காப்பியர். காடும் காடு சார்ந்த நிலப்பகுதிதான் முல்லை நிலம். அந்த நில மக்களுக்கு பிரதான தொழிலே ஆடு மாடு வளர்த்தல் தான். அவர்களுக்கு என்று தனித்துவமான வாழ்க்கை முறையும் இருந்திருக்கிறது. அவர்களுக்கு என்று ஒரு கடவுளும் இருந்திருக்கிறார். அவர்தான் மாயோன் என்று தொல்காப்பியர் சொன்ன திருமால். மாயோன் அவன் இருந்த காடும் காடு சார்ந்த இடத்தினுடைய கருப்பொருளையும் உரிப்பொருளையும் நாம் இங்கு பார்க்க வேண்டும். மாயோன் என்ற சொல்லுக்கு கருமை நிறம் கொண்டவன் என்று பொருள். அதே போல் திருமால் என்ற சொல்லில் மால் என்றால் கருமை என்றும் மயக்கும் அழகன் என்றும் பொருள். அதே போல் தங்கள் கண்ணுக்கு பச்சை பசேல் என காட்சி வழங்கிய காட்டின் இயற்கை அழகை மால் என்று நம் ஆதி தமிழர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் பச்சை மாமலை போல் மேனி என்றும், முல்லைக்கு உரிய பெரும்பொழுது கார்காலம் அதாவது மழைக்காலமாகும், அதனால் திருமாலை கார்மேனி வண்ணன் என்றும், ஆயர் என்பது முல்லை நில மக்களை குறிக்கும் பெயர், அதனால் ஆயர் தம் கொழுந்தே என்றும், அவர்களுடைய தொழில் ஆணிரை மேய்த்தல், அதனால் பசுக்களை மேய்த்தான் என்றும், அவர்களுடைய விளையாட்டு ஏறு தழுவுதல், அதனால் காளைகளை அடக்கியே திருமணம் புரிந்தான் என்று பல சான்றுகள் நம்மிடையே இருக்கிறது. இப்படியெல்லாம் இயற்கையை ஒட்டிய வழிபாடுதான் இயற்கை கடவுளாகத்தான் மாயோன் என்று குறிப்பிடப்பட்ட திருமால் தமிழ் மண்ணுக்குள் அறிமுகமானான். அரசனை திருமாலுக்கு ஒப்பிட்டு வாழ்த்துவது என்பது தொல்காப்பியர் காலத்திலேயே இருந்திருக்கிறது. அதற்கு பூவை நிலை என்று பெயர். தொல்காப்பியர் வாழ்ந்த காலம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வரலாற்று ஆசிரியர்கள் வெவ்வேறாக சொல்லி இருந்தாலும் காலத்தால் மிக மிக முற்பட்ட ஒரு நூலாகத்தான் இன்று வரை தொல்காப்பியம் இருந்து வருகிறது. இதில் சொல்லப்படுகின்ற தமிழ் தெய்வத்திற்கும் வேதத்தில் வருகின்ற கடவுள்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பிற்காலத்தில் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பல ஆசிரியர்கள் மாயோனை திருமால் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு வந்த பல பேர் அதை வடநாட்டு வேதத்தில் சொல்லப்படுகின்ற விஷ்ணுவோடு ஒப்பிட்டு கிருஷ்ணர் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். தொல்காப்பியத்திற்கு பிறகு வந்த பல நூல்கள் வழியாக மேலும் ஆண்டு வரிசையில் பார்க்கும் பொழுது நம்முடைய மாயோன் தனித்துவமாக இருப்பார். அதையும் நாம் இங்கு கொஞ்சம் விளக்கமாக பார்க்க வேண்டும்.
தொல்காப்பியம் எழுதப்பட்டது கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பு. கிமு 3 நூற்றாண்டில் வாழ்ந்த அசோகர் இந்தியாவில் பெரும்பான்மையான இடத்தை ஆட்சி புரிந்தாலும் தமிழகத்தில் அவரால் நுழைய முடியவில்லை. அவர் பௌத்த மதத்தை பின்பற்றினார். அதற்கு பிறகு கிபி 4 நூற்றாண்டின் ஆரம்பத்தில் வந்த குப்த பேரரசு வட இந்தியாவின் பெரும் பகுதியை உள்ளடக்கி ஆண்டது. இவர்களுடைய காலகட்டத்தில் தான் இந்து சமயம் பெரும்பான்மையாக நாடு முழுக்க பரவியது. இவர்களுடைய காலகட்டத்தில் தான் சமஸ்கிருத மொழிகளில் இருந்த புராணங்களான ராமாயணமும் மகாபாரதமும் ஓலை சுவடிகளில் எழுத்து வடிவம் பெற்றது. மேலும் இவர்களுடைய பெயர்களில் கூட ராமகுப்தர், ஸ்கந்தகுப்தர், புத்தகுப்தர், நரசிம்மகுப்தர், குமாரகுப்தர், விஷ்ணுகுப்தர் என்று கடவுள்களின் பெயர்களையே தங்களுடைய பெயர்களோடு இணைத்து வைத்துக் கொண்டார்கள். அதே போல் இதே காலகட்டத்தில் தான் நம்முடைய தமிழ் சங்க நூல்களான 8 தொகையிலும் 10 பாட்டிலும் பல இதிகாச கடவுள்களுடைய பெயர்களும் அடிப்பட்டது. கலித்தொகையில் மகாபாரத கதையே அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த இடத்தில் நாம் ஒன்றை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதாவது, இந்த சங்க நூல்களில் எங்குமே விஷ்ணு என்ற பெயர் வரவில்லை. அது மட்டுமல்ல, வைணவ நூல்களில் கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதனன், திருவிக்கிரமன், வாமனன், ஸ்ரீதரன், இருட்டிகேசன், பத்மநாபன், தாமோதரன் என 12 சிறப்பு பெயர்கள் திருமாலுக்கு இருக்கிறது. இந்த 12 பெயர்களும் நம் சங்ககால பாடல்களில் இடம்பெறவில்லை என்பதே உண்மை. மேலும் சங்க பாடல்களில் அதிகமாக குறிப்பிடப்பட்ட தெய்வமாகவும் திருமாலை இருக்கிறார். அது மட்டுமல்ல, நாட்டை காக்கும் மன்னர்களை கூட திருமால் என்றுதான் உவமையாக சங்க நூல்களில் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் ஒரு சில சங்க பாடல்கள் திருமாலை குறிக்கும் இடத்தில் அவருடைய சகோதரரான பலராமனையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். திருமால் இருஞ்சோலை என்று சொல்லப்படும் அழகர் கோவிலில் வாலியோன் என்று சங்க பாடல்கள் குறிப்பிட்ட பலராமன் திருமாலோடு சேர்ந்து கோவில் கொண்டுள்ளதை பரிபாடல் கூறுகிறது. மேலும் இந்த பலராமன் என்பவன் வெள்ளை நிறம் உடையவன் என்றும், கலப்பையை ஆயுதமாக உடையவன் என்றும், ஒரு கையில் உலக்கையினை உடையவன் என்றும், இவனுடைய கொடியாக பனைக்கொடி இருக்கிறது என்றும், இவன் பெருங்குடியை சேர்ந்தவன் என்றெல்லாம் பல குறிப்புகள் சங்க பாடல்களில் இருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் பலராம வழிபாடு நிகழ்ந்ததற்கு இலக்கியத்தை தவிர சில சிற்ப சான்றுகளும் இருக்கிறது. மாமல்லபுரத்தில் கிருஷ்ண மண்டபத்தில் திருமால், பலராமன், நப்பிண்ணை ஆகிய மூவரும் இணைந்து நிற்கும் ஒரு சிற்பம் இருக்கிறது. இந்த நப்பிண்ணை தான் தமிழில் சொல்லப்படும் திருமாலுக்கான மனைவி. இந்த சிற்பங்கள் 7 நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது. மேலும் சங்க இலக்கியங்களில் புறநானூற்று பரிபாடலில் பலராமனை திருமாலோடு அவனுக்குடன் பிறந்தவனாக குறிப்பிட்டு பாடல்கள் இருக்கின்றன. நம்முடைய சங்க இலக்கியங்கள் திருமாலையும் பலராமனையும் உடன் பிறந்த சகோதரர்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு நேர் எதிராக புராணங்கள் வேறு மாதிரி சொல்கிறது. அதாவது, கலப்பை ஏந்திய பலராமன் கண்ணனோடு எப்பொழுதும் இருந்திருக்கிறான் என்றும், கிருஷ்ணன் அவதாரங்களில் பலராம அவதாரமும் ஒன்று என்றும், மகாவிஷ்ணு கண்ணனாக அவதாரம் எடுத்த போது பலராமனே ஆதிசேஷனாக உருமாறினான் என்றும் புராணங்கள் கூறுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, பலராம வழிபாட்டுடைய எச்சமாக இன்னும் ஒரு சில பெயர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதாவது, பலராமன் நான் முன்பே சொன்னது போல வெண்மை நிறம் கொண்டவன். அதனால் வெள்ளையன், வெள்ளைச்சாமி, வெள்ளைக்கண்ணு என்ற பெயர்கள் இன்றும் பாண்டியர்கள் ஆண்ட பகுதிகளில் வழக்கு பெயராக இருக்கிறது. இது போலவே மதுரை பகுதிகளில் உலக்கையன், முத்துலக்கையன் என்று வழங்கும் பெயர்களும் கையில் உலக்கை ஏந்திய பலராமனையே குறிக்கிறது. ஆக நம்முடைய திருமாலோடு பலராமனையும் சேர்த்து வழிபட்டு இருக்கின்ற அந்த வரலாற்று சான்றுகள் நம்மிடையே இருக்கிறது. அது கால போக்கில் மறைந்து போனதால் இந்த பெயர்கள் எல்லாம் இன்று வரலாற்று எச்சங்களாக இருக்கிறது. இவ்வாறு நம் மண்ணில் பலராம வழிபாடு குறித்து தோ பரமசிவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். மேலும் மதுரை காஞ்சியில் ஆண்கள் தம் மனைவி மக்களுடன் சென்று மலரும் தூபமும் கொண்டு திருமாலை வழிபட்ட செய்தி இடம்பெற்றிருக்கிறது. மேலும் அந்த நூலிலேயே சங்ககால தமிழர்கள் திருமாலுக்குரிய ஓண நன்னாளினை கொண்டாடிய குறிப்பும் காணப்படுகிறது. இவ்வாறு சங்க தமிழர் கொண்டாடிய ஓண திருநாள் ஆழ்வார்கள் காலம் வரை தமிழகத்தில் நீடித்திருந்ததற்கான சான்றுகள் உள்ளன. ஏற்கனவே இங்கிருந்த திருமாலோடு நம் மாயனோடு புராணங்களில் வருகின்ற கிருஷ்ண அவதாரமும் இதனோடு இணைக்கப்பட்டுவிட்டது என்பதே உண்மை. விஷ்ணுவின் 10 அவதாரங்களில் கிருஷ்ணருடைய அவதாரத்தை மட்டும் ஆழ்வார்கள் தமிழ்நாட்டு வைணவத்தோடு சேர்த்து கொண்டார்கள். அதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும்பொழுது, இந்த அவதாரத்தில் தான் இறைவன் எளிய தன்மையோடு இருக்கிறான். அதாவது, இறைவன் ஏழை குடும்பத்தில் பிறந்து திருடி பொய் சொல்லி அக ஒழுக்கம் இல்லாதவனாக இருந்து கடுமையான உடல் உழைப்பாளியாக இருந்து பகலெல்லாம் குடையும் செருப்பும் குழலும் கொண்டு மாடு மேய்த்துவிட்டு மாலை பொழுதில் வீடு திரும்புகிறான். ஆக எளிமையும் ஏழ்மையும் நிறைந்த கிருஷ்ண அவதார கதையின் சமூக பின்புலங்களை தயக்கமில்லாமல் தமிழ்நாட்டு வைணவம் ஏற்றுக்கொண்டது. இதன் விளைவாக இறைவனுடைய பண்புகளில் சிறந்த பண்பாக எளிமையான கடவுள் என்பதையே தமிழகத்தில் வைணவம் முன்னிறுத்தியது. மேலும் ஆழ்வார்களும் அதற்கு பின்பு வந்த வைணவ ஆசாரியர்களும் சாதிக்கும் தீண்டாமைக்கும் எதிராக பல விளக்கங்கள் கூறுவதோடு அவற்றை பாடல்கள் வழியாக செயல்படுத்தியும் காட்டினார்கள். தமிழ்நாட்டில் பெரும் சமயங்களாக இருக்கும் சைவம் வைணவம் இரண்டிலும் சைவத்தை விட வைணவம்தான் நாட்டார் மரபுகளை அதிக அளவு உள்வாங்கிக் கொண்டது என்கிறார் வரலாற்று ஆய்வு.
ஆய்வாளர் தோ பரமசிவன் அவர்கள். அதாவது பக்தி இயக்கம் எழுந்தபோது சைவம் வைணவம் ஆகிய இரு சமயங்களும் வடமொழி வேதத்தின் தலைமையினை ஆரம்ப கட்ட காலத்தில் முழுமையாக ஏற்றுக்கொண்டன என்றும், காலப்போக்கில் தமிழ்நாட்டில் வைணவம் வடமொழி வேதங்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்தது என்றும், அதன் அடிப்படையில் வேதம் கற்றவன் ஒருவன் வந்தால் அரிசியை கொடுத்து புறந்தெண்ணிலேயே உட்கார வைக்க வேண்டும் என்றும், அதே சமயத்தில் திருவாய் மொழி கற்றவன் ஒருவன் வந்தால் அகத்துக்குள் இடம் கொடுக்க வேண்டும் என்றும் வைணவ உரையாசர்களுடைய கூற்றும் இருக்கிறது. ஆகவே வேதத்தையும் வடமொழியும் விலக்கி வைத்துவிட்டு வைணவமானது எளிய மக்களை நோக்கி செல்லும் வகையில் அந்த காலகட்டத்தில் அமைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், வேத மதமும் வைதிக வெறியும் தமிழ்நாட்டில் வேர் பிடிக்கவில்லை என்பதே உண்மை. இதை உணர்ந்தவர்கள் அடித்தள மக்களுடைய பண்பாட்டோடு சமரசம் செய்து கொண்டார்கள். இந்த பண்பாடு சமரசத்தை இன்று நடைபெறும் திருமால் கோவில்களுடைய விழாக்களிலும் சடங்குகளிலும் நம்மால் பார்க்க முடியும். எந்த அளவிற்கு என்றால், திருமலைராயன் பட்டினத்து கடற்கரை மீனவர்கள் திருமாலை வீட்டு மருமகன் என்று சொல்வார்கள். மேலும் 4000 திவ்ய பிரபஞ்சத்தில் கண்ணனுடைய மனைவியான நட்பின்னையை 9 ஆழ்வார்களும் குறிப்பிட்டு பாடியுள்ளார்கள். சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, கலித்தொகை முதலான சங்க இலக்கியங்களில் நட்பின்னை பற்றிய பாடல்களில் அவனை மணக்க கண்ணன் ஏறுதழுவிய செய்திகள் இருக்கின்றன. இந்த திவ்ய பிரபஞ்சம் ஒரு தொகுப்பு நூல். இதில் இடம்பெற்றுள்ள பாசுரங்களை பாடிய ஆழ்வார்கள் பல்வேறு சாதிகளை சேர்ந்தவர்கள். வேதத்தில் வருகின்ற கருத்தை பின்பற்றுவதை விட அடித்தள மக்களுடைய கருத்துக்கு ஏற்றவாறு, அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு கடவுள்களுடைய கதைகளை ஒரு சில இடங்களில் அவர்கள் உருமாற்றி பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அதனால்தான் தமிழகத்தில் தென்கலை வடகலை என்று வைணவத்தில் இரு பிரிவுகள் இருக்கிறார்கள். பரிபாடலில் திருமாலின் 5 அவதாரங்கள் தெளிவாக கூறப்பட்டுள்ளன. ஆனால் பரசுராமன், ராமன் அவதாரங்கள் குறிப்பிடப்படவில்லை. விஷ்ணு அவதாரங்களுடைய எண்ணிக்கை காலந்தோறும் எழுந்த நூல்களில் பெருகிக் கொண்டே வந்துள்ளன. அவ்வளவு ஏன்? புத்தரை கூட விஷ்ணு அவதாரங்கள் என்று ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தொல்காப்பியருக்கு பின் வந்த காலகட்டத்தில் ஆரியம் நன்றாகவே வந்துவிட்டது. நம் பண்பாட்டில் பிறர் பண்பாடும் கலக்க துவங்கிய போது இன்னும் பல பல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்து விட்டன. ஆயர்குல மாயோன் ஆயர்குல கண்ணன் ஆனான், காக்கும் தொழில் அரசன் காக்கும் தொழில் கிருஷ்ணன் ஆனான், முருகன் ஸ்கந்தன் ஆனான், திருமால் விஷ்ணு ஆனான். நம் தொன்மங்களை நாமே இழக்க வைக்கும் முத்திதான் புராண கதை சொல்லல். தொன்மத்தின் மேலேயே புராணத்தை ஏற்றினால் எது இருந்தது எது வந்தது என்று கண்டுபிடிக்க முடியாது. புராண குறிப்புகள் எல்லாம் கடைசங்க நூல்களில் தான் மெல்ல மெல்ல தலை தூக்கின. முதல் மற்றும் இடை சங்கங்களில் இவை கிடையாது, தசாவதாரங்கள் கிடையாது, 100 முகம் 100 கையும் கிடையாது. அவ்வளவு ஏன்? சமணம் பௌத்தம் கூட வடக்கில் இருந்து வந்த நெறிகள் தான். இது ஒரு புது நெறி என்றுதான் அவர்கள் அறிமுகம் செய்தார்கள். அதனால் அவை அவ்வளவாக தமிழ் தொன்மத்தை சிதைக்கவில்லை. ஆனால் சமஸ்கிருத நெறிதான் தமிழ் தொன்மம் மேலேயே தங்கள் புராணங்களையும் ஏற்றி எது இருந்தது எது வந்தது என்று தெரியாதபடி சிதைத்து விட்டது. ஆரியர்கள் இங்கு வரும்பொழுது அவர்களுக்கு என்று எந்த கடவுளுமே இல்லை. இந்த நிலத்தில் இருந்துதான் அவர்களுக்கான கடவுள்களை எடுத்துக்கொண்டார்கள். நம்முடைய சிவன் கைலாயநாதர் ஆனதும், கொற்றவை பார்வதி ஆனதும், முருகன் சிவனுக்கு மகனானதும் இப்படிதான். ஆனால் அப்போதும் கூட மாயோனும் சேயோனும் அவர்களுடைய தனித்தன்மையை இழக்கவில்லை. முருகன் என்பது தமிழ் பெயர். முருகன் என்றுதான் இன்றும் எங்கும் அழைக்கிறோம். பெருமாள் என்பது தமிழ் பெயர். பெருமாள் என்றுதான் எங்கும் அழைக்கிறோம். யாரும் விஷ்ணு கோவில் என்று சொல்வதில்லை, விஷ்ணுவே என்று யாரும் கூப்பிடுவதில்லை, முருகா பெருமாளை என்றுதான் கடும் துன்பத்திலும் தமிழை சொல்கிறோம், அழைக்கிறோம். இன்றும் பல்வேறு இடங்களில் இறைவனுடைய புறப்பாட்டிலும் இறைவனுக்கு முன்னால் தமிழ்தான் முழங்கி செல்கிறது. தமிழுக்கும் பின்னால் தான் இறைவன், அவனுக்கும் பின்னால் தான் வேதங்களோ எதுவாக இருந்தாலும். ஆகவே முருகன் எப்படி தமிழ் கடவுளோ, அதே போல் புராணங்களை தவிர்த்து விட்டு பார்க்கும்பொழுது மாயோனும் திருமாலும் தமிழ் கடவுளே. மேலும் இந்த தெய்வத்தை வைத்தே தமிழும் தன்னைத்தானே வளர்த்து கொண்டது. தீயினுள் திரள் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கள்ளினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ, அறத்தினுள் அன்பும் நீ, மரத்தினுள் மாந்து நீ, வேதத்து மறை நீ, பூதத்து முதலும் நீ, வெஞ்சுடர் ஒளியும் நீ, திங்களும் அழியும் நீ, அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீ. இந்த பதிவு உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருந்தால் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு பகிருங்கள். இதே போல் தமிழ் வரலாற்றையும் தமிழர் வரலாற்றையும் தெரிந்து கொள்ள டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பல சுவாரஸ்யமான நாவல்களை கேட்க டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.